Hello friends, welcome back to Bombay Kitchen. இன்னைக்கு நம்ம சேனல்ல கோபி ஃப்ரை பண்ண போறோம். இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். இது பொறிச்சு வைக்க வைக்க குடுகுடுன்னு ஓடி வந்து ஃப்ரைஸ் எல்லாம் எடுத்து எடுத்து சாப்பிடுவாங்க. இது நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல சீக்கிரமா பண்ணிடலாம். வாங்க ரெசிபிக்குள்ள போகலாம். நல்ல சுடு தண்ணியும் கோபியை சின்ன சின்ன பீஸா போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ்ல அடுப்பு ஆஃப் பண்ணிருங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதை ஒரு ஃபில்டர்ல போட்டு தண்ணி வடிகட்டி வச்சிருங்க. 3 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு எடுத்திருக்கேன், 5 டேபிள்ஸ்பூன் கடலை மாவு எடுத்திருக்கேன், வேற 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 டேபிள்ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 டேபிள்ஸ்பூன் சிக்கன் 65 மசாலா, 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள், 1 பிஞ்ச் நான் வந்து ஃபுட் கலர் எடுத்திருக்கேன். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. அப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் எடுத்து நம்ம வந்து கோபி கூடலை மிக்ஸ் மேரினேட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நான் அதில் கடலை மாவு போடுறேன். ஸ்பைசஸ் ஆட் பண்ணிடலாம். அது கூடல நம்ம இனி இஞ்சி பூண்டு பேஸ்டும் அது கூடல போட்டுடலாம். எடுத்து வச்சுக்க அரிசி மாவும் அது கூடல கலந்துக்கலாம். தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கோங்க. நம்ம அது கொஞ்சம் கொஞ்சமா நல்லாவே மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சமா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணுங்க. நல்லாவே அந்த அரிசி மாவு, அந்த கடலை மாவு எல்லாமே அழகா அந்த வந்து கோபியில நல்லாவே கோட்டிங் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அதை 10 மினிட்ஸ் இந்த அளவுக்கு எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம இனி கொஞ்சம் கொஞ்சமாக ஆயிலில் போட்டு எடுத்துடலாம். காரம்லாம் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. பிள்ளைங்கள்லாம் காரம் கம்மியாக சேர்ப்பாங்கன்னா காரம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். நம்மளோட எண்ணெய் நல்லாவே சூடாயிட்டு இப்போ இதை நம்ம அந்த பாத்திரத்தில் எவ்வளோ பிடிக்குதோ அவ்வளோத்துக்கு ஒன்று ஒன்றா போட்டு ஒட்டி ஒட்டி போடாதுங்க. ஒன்றா போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம கோபி நல்லாவே ஃப்ரை ஆயிடுச்சு. இனி நம்ம இதை ஒன்றா எடுத்துடலாம். எடுத்து நம்ம வந்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுருங்க. அப்படின்னா கொஞ்சம் எக்ஸஸ் ஆயில் வந்துச்சுன்னா அதை அப்சர்வ் பண்ணிக்கும். சுலபமான முறையில் காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இனி ரோட்டுக்கடை ஓரமாக சாப்பிட்ற காலிஃப்ளவர் ஃப்ரைக்கு நம்ம பை பை போட்டுடலாம். இப்படி ஹெல்த்தியாக உங்கள் குழந்தைக்கு பண்ணி கொடுங்க. மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக் கமெண்டில் சொல்லுங்கள். உங்களோட கமெண்ட் தான் என்னோட மோட்டிவேஷன். ஸோ இன்னும் புது புது ரெசிபியோட அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அன்டில் தென் பாய்.